Hi friends, welcome to Aasi's Recipes. இன்னைக்கு கடல் பாசி அப்புறம் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடல் பாசி பாக்கெட்ல இருந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கடல் பாசி எடுத்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு ஒரு 15 minutes ஊற வச்சு எடுத்துர்க்கேன். அதை இந்த பாத்திரத்துல கொட்டிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இத நல்லா காய்ச்சணும். எந்த ஒரு பிசரும் இல்லாத அளவுக்கு இது நல்லா கரையிற அளவுக்கு காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. நான் இப்போ இதில் ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். உங்ககிட்ட வேறு எந்த மிக்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணுறேன். எனக்கு அரை லிட்டர் பாலுக்கு 4 to 5 tablespoons அளவுக்கு சுகர் தேவைப்பட்டுச்சு. சுகர் இதில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த சுகரை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ எனக்கு இதில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால நான் இன்னும் கொஞ்சம் ரோஸ் மிக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட கடப்பாசி மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மிக்ஸை நமக்கு தேவையான அளவு சின்ன சின்ன பவுலில் ஊற்றிட்டு இது கொஞ்சம் கூலானதுக்கப்புறம் இது மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு சேர்த்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளோட கடப்பாசி ரெடி. அடுத்து நாம் ஃப்ரூட் சாலட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ஆப்பிளை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 bananas இது மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 மாம்பழத்தையும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ ஃப்ரூட் சாலட் செய்யும்போது இது மாதிரி பழங்கள் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 dates சீட்ஸ் இல்லாமல் இது மாதிரி பிச்சு சேர்த்துருக்கேன். பொடியை நறுக்கின ஒரு 10 badam, 10 முந்திரி, அப்புறம் கண்டன்ஸ் மில்க் ஒரு 1/4 tin அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/4 cup அளவுக்கு பால் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 1 to 2 tablespoons அளவுக்கு ஐஸ்கிரீம் சேர்த்துக்கிறேன். ஐஸ்கிரீம் நாம் எவ்வளோ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட சாலட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பால் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்மளோட சாலட் ரொம்ப லிக்விட் ஆயிரும். இப்போ ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு மேலே நட்ஸ் போட்டு 1/2 hour ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோம்னா நம்மளோட எம்மியான ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.